இந்த குடும்பத்துல இன்னும் என்னென்னவோ மாற்றங்கள் வரப்போகுது. சாமி, அதுக்குள்ள இன்னொரு போயலாம். நான் தான் சொன்னேனே, நீ எதுக்கு அவசரப்படுற சந்திரு? உங்களுக்கு எல்லாமே தெரியும் சாமி. நீங்க உங்க வாயில எது சொல்லணும் அது நல்லதா தான் நடக்கும், அது எனக்கு தெரியும். ஆனா இவங்க ரெண்டு பேரும் மனசுல அடிக்கிற புயலை கொஞ்சம் நிறுத்தி மனசு அமைதிப்படுத்தணும், அதான் எனக்கு வேணும். அகல்விளக்கை எடுத்துட்டு போய் ரெண்டு பேரும் கோவில் குளத்துல மிதக்க விட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, உங்க வாழ்க்கை நிம்மதி ஆயிடும். நம்பிக்கையோட போங்க. போமா? சொல்லி பார்த்தேன், நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. இருந்தாலும் மனசு கேட்கல. ஒருவேளை இப்ப உங்க மனசு மாறி இருக்குமோன்னு சின்னதா ஒரு நப்பாசை. இந்த குடும்பத்தோட ஒத்துமை எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. எல்லாரும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். மாமா ப்ளீஸ், திரும்ப திரும்ப எங்களை வில்லியாக்காதீங்க. அப்படிலாம் இல்லம்மா. பின்ன என்ன மாமா, கார்த்திக் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது எங்களுக்கு சந்தோஷம் தானே? அதானே, அவ யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிறது பிரச்சனையே. அத்தைக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நீங்க பண்ணுவீங்க, அதை நாங்க எப்படி சரின்னு ஒத்துக்க முடியும்? அம்மாவா செம்பாவான்னு கேட்டப்போ நீங்க செம்பான்னு முடிவெடுத்தீங்க, நாங்க அம்மான்னு முடிவெடுத்திருக்கோம். இதுல என்ன தப்பு இருக்குப்பா? மாமா, நியாயமா பார்த்தா நீங்க தான் தப்பு பண்றீங்க. உங்களை மாத்திக்கங்கன்னு நாங்க தான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். நீங்க என்னடானா தப்ப உங்க மேல வச்சுக்கிட்டு எங்களுக்கு புத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க பெரியவருங்கிறதால எங்களால எதிர்த்தும் பேச முடியல. நான் பண்ணது தப்பா இருக்கலாம், தெய்வ குத்தமா கூட இருக்கலாம். நான் உங்கள்ட்ட கெஞ்சி கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான், செம்பாவும் இந்த வீட்டு மருமக, உங்களை மாதிரி அவனும் இந்த வீட்டுக்கு முறையா வரணும். அவன் முறையா வரலங்கிறதா எங்களோட பிரச்சனையே. வா லட்சுமி, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நீ கோவிச்சுட்டு வரமாட்டேயோன்னு நினைச்சிட்டேன். உன்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். நம்ம பசங்களுக்கு எடுத்து சொல்லு லட்சுமி, அவங்களுக்கு எதுவுமே புரியல. உங்களுக்கு முழுசா எல்லாமே புரிஞ்சிடுச்சா லட்சுமி? எனக்கு அது வேணும் இது வேணும்னு என்னைக்காவது சுயநலமா உங்ககிட்ட ஏதாவது கேட்டிருக்கேனா? இத்தனை வருஷம் வாழ்க்கை இல்ல, இந்த ஒரு ஆசையாவது நிறைவேற்ற மாட்டீங்களா லட்சுமி?
என்ன பேசுற நீ? இப்பவும் சொல்ற, அவ கார்த்திக் கூட வாழ முடியாது. என் பையனுக்கு உங்க கையால நீங்க விஷம் கொடுக்கறீங்க, அதை என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாதுங்க. என்ன லட்சுமி, இன்னும் சின்ன குழந்தை மாதிரி புரிஞ்சுக்கலன்னா எப்படி? தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. நன்றி கடனுக்கு நாம தான் நம்ம உசிர கொடுக்கணும். இப்ப சொல்லுங்க, மாணிக்கத்துக்கு நன்றியா ஏன் உசிர கொடுக்கறேங்க? என் பையனை விட்டுடுங்க. நடந்தது தப்பான கல்யாணம், நீ எதையும் மனசுல வச்சுக்காதன்னு நான் வேணும்னு அவ கால விழுந்து கேக்குறேன். இல்ல லட்சுமி, இந்த விஷயத்துல அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் மாற மாட்டேன். பூஜை ரூம் கூட்டு போ. வினோதினி, மாப்பிள, எல்லாரும் வாங்க. செம்பா, விளக்கேத்துமா. ஓதலாமா? இது இயற்கையா நடக்கிற விஷயம், காட்டுல விளக்கு அணைஞ்சிருக்கும். உணவு ஒருத்தர் கொடியை பிடிச்சிட்டு வந்துவாரு, செம்பா செம்பான்னு. காத்து எங்க பக்கம் வரல, அங்க மட்டும் எப்படி காத்து வந்து? ஓ செம்பா, போமா? Thank you.
அத்தை என்ன இது ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கீங்க? இனிமே இந்த வீட்டுல எனக்கு என்ன வேலை? ஐயோ என்னத்தை இப்படி சொல்றீங்க நீங்க? நீங்க இல்லனா நாங்க மட்டும் இங்க என்ன பண்ணுவோம்? அவர் கேக்குறாரோ இல்லையோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அவர் வீடாச்சே அந்த அம்மாவுக்கு மரவாசல் பண்றதா இருந்தாதான் நான் இங்க இருக்கணுமா இல்லனா வெளிய போகணுமா? அத்த அவர் சொன்னா நாம எதுக்கு அத ஒத்துக்கணும்? ஒத்துக்காம மல்லுக்கட்ட சொல்றியா? கித்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட என் கூட கலந்து பேசாம எந்த முடிவும் எடுத்தது இல்ல. ஆனா இப்ப முடிவு எடுத்ததும் இல்லாம என்னையே வெளிய போன்னு சொல்ற அளவுக்கு தயாராயிட்டாருனா அதுக்கப்புறம் நான் ஏன் இந்த வீட்டுல இருக்கணும்? வரட்டும் அதுக்கப்புறம் ஆசைப்படி நானே உன இந்த வீட்டை விட்டு விரட்டுறேன். நாம எதுக்கு அத வெளியில போனோம்? நாம என்ன தப்பு பண்ணோம்? ஒருவேளை நாம பண்ணது தப்புனா சொல்லுங்க, நானும் உங்க கூட வெளியில வந்துடுறேன். அர்ச்சனா நீ ஏமா வரணும்? முடியாத வயசுல உங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டு என்ன இங்க நிம்மதியா உட்கார சொல்றீங்களா? அதுக்கு நான் செத்தே போயிடுவேன். அர்ச்சனா இந்த வீட்டையும் குடும்பத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க தான் கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கீங்க. நீங்க தான் இந்த குடும்பத்தோட தலைவி. நேத்து வந்து வந்த செம்பா அவளுக்காக நீங்க எதுக்கு வீட்டை விட்டு வெளியில போகணும்? அத்தை இந்த குடும்பம் உங்களால ஆனது. என் உயிரே போனாலும் உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியில போக விட மாட்டேன். அத்தை செம்பா இந்த வீட்டோட சின்ன மருமகன்னு சொன்னா உங்களை விட நாங்க தான் அதிகமா கோபப்படணும். நாங்களும் அவ்வளவு ஒன்னா அத்தை? எனக்கு என்ன சந்தேகம்னா இந்த செம்பா மாமாக்கு ஏதோ மந்திரம் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். செம்பாவோட சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருந்தாங்கல்ல, அவங்க தான் ஏதோ சொல்லி கொடுத்து மந்திரம் செஞ்சு மாமா சாப்பாட்டுல வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அக்கா என்ன இப்படி விட்டு போடுறா? பரவாயில்லையே. இதுல மாமா மேலயும் எந்த குத்தமும் சொல்ல முடியாதத்த. பாவம் அவரு, அவர் என்ன நடக்குதுன்னு தெரியாம எல்லாத்தையுமே அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அக்கா சொல்றது ரொம்ப கரெக்ட். அவள வேலைக்காரின்னு சொன்னா மாமாக்கு கோவம் வருது. அவ சாதாரண வேலைக்காரி இல்ல, ஜகஜால கில்லாடி. அத்த எல்லாத்தையும் விடுங்க, அவ எப்படி வேணா இருந்துட்டு போட்டும். ஆனா நிச்சயமா அந்த செம்மா நம்ம கார்த்திக்கு செட் ஆக மாட்டா. அத்த சிக்கனு தேங்காய் சட்னில தொட்டு திங்கிற மாதிரி இருக்கு. மாமா இப்படி நம்ம கார்த்திகோட வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டாரு. அவருக்கு எப்படி மனசாட்சியே இல்லாம போச்சு? பெத்த பிள்ளைய பத்தி ஒரு நிமிஷம் அவர் யோசிச்சிருந்தா அவர் இப்படி பண்ணிருப்பாரா? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு வார்த்தையால சொல்ல முடியல அத்த. அத்த கார்த்திகோட வாழ்க்கையை திரும்ப உங்களால சரி பண்ண முடியாதா? என்னமா சொல்ற? நம்ம வீட்டு பையன் தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டா நீ தப்பு பண்ணிட்ட எக்கேடாவது கேட்டுப்போன்னு நாம விட்டுருவோமா? எப்படியாவது அவன் வாழ்க்கையை சரி பண்ணி நல்லபடியா வாழ வைக்கணும் தானே ட்ரை பண்ணுவோம். அதுதான் நாம இப்ப கார்த்திக்கு பண்ணணும். எப்படிம்மா? அத நான் சொல்றேன். கல்யாணத்தப்போ ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி திவ்யா வந்திருந்தா கார்த்திக் செம்பா கழுத்துல தாலி கட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இப்ப திவ்யாவை கார்த்திக் நேர்ல பாக்கணும். அப்படி ஒரு சீன்காக தான். ஹலோ,
திவ்யா, நான் கார்த்திகோட அம்மா பேசுறேம்மா. ராஜா ராணி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ராஜா ராணி தொடர்கிறது. ஆமா அத்தை, திவ்யா மறுபடியும் கார்த்திக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். திரும்பவும் சிங்கப்பூர் போய் ரெண்டு பேரும் அங்கேயே செட்டில் ஆயிடட்டோம். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தா நல்லா வாழ்வாங்க அத்தை, கார்த்திக்கும் நல்லா இருப்பாரு. நடந்ததுக்கு அப்புறம் திவ்யா இனிமே கார்த்திகோட வாழ்க்கையில திரும்ப வருவாங்கற? வருவா அத்தை, நிச்சயமா வருவா. திவ்யா கார்த்திக லவ் பண்றா, அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க. திவ்யா கிட்ட நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் அத்தை. ஆமா அத்தை, இப்பவே நீங்க திவ்யாக்கு போன் பண்ணுங்க. அத்தை இந்தாங்க, இப்பவே டயல் பண்றேன். பேசுங்க அத்தை, ஆசீர்வாதம் பண்ண மாதிரி. அப்புறம் அந்த கார்த்திக்கும் போயிடுவான், அந்த செம்பா நம்ம ஆட்டி வைக்கிறபடியே ஆடுவா. என்ன சத்த, போன் எடுக்கவே இல்லையேம்மா. ஐயோ, அந்த நம்பர் தான் இருக்கு, நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா திவ்யா அட்டென்ட் பண்ணுவா. அது நாங்க கூட இருந்தா நீங்க மனசு விட்டு பிராங்கா பேச முடியாது, அதனால நாங்க போறோம் அத்த. ஏய் வடிவு, வா போலாம். அத்த கார்த்திக பத்தி மட்டும் யோசிங்க. பாவம் அத்த கார்த்திக், மாமாவோட சத்தியத்துக்காக அவர் வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுல்ல. உங்க பசங்களையே கார்த்திக் தான் ரொம்ப அப்பாவி, அவர் வாழ்க்கையை காப்பாத்துங்க, மறந்துடாதீங்க, பேசிருங்க. திவ்யா, இன்னும் ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? நாங்க எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சுமா, உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண, உடனே கிளம்பணும். இப்பவே வா. ஆமா இப்பவே தான், இனிமே இங்க இருந்து என்ன பிரயோஜனம், எதுக்காக வந்தோமோ அதுவே நடக்கல. இப்பதாம ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கு, அத அரைகுறையா விட்டுட்டு போனா எப்படி? முடிச்சிட்டு போ வேண்டாம். என்னடி சொல்ற? இல்லம்மா, கார்த்திகோட கல்யாணத்தை பாத்துட்டோம், அடுத்தவன் நல்லபடியா அவனோட வாழ்க்கைய எப்படி ஆரம்பிக்கிறான்னு பார்த்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அந்த கார்த்திக் கொண்டு வச்சு விளையாடிட்டு இருக்கான், நீ என்னடானா? அம்மா, விளையாட்டுல தோத்து கூட போயிடலாமா, ஆனா பார்ட்டிசிபேட் பண்ணாம மட்டும் இருக்க கூடாது, விளையாட்ட நடுவுலயும் விட்டு போக கூடாது. பைத்திய மாதிரி பேசாத திவ்யா, எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல அவன் எப்படி இருந்தா நமக்கு என்ன? நம்ம ஊருக்கு போலாம், இதுக்கப்புறம் அங்க போய் அவமானப்படணுமா நீ? இல்லம்மா, இத நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்ண போற? இங்க இருந்து அவனை பழிவாங்க போறியா? வேண்டாம் திவ்யா, நீ லவ் பண்ணது தப்பு இல்ல, நாங்களும் அக்செப்ட் பண்ணிட்டோம், நடுவுல ஏதேதோ நடந்து போச்சு, இதெல்லாம் மறந்துருமா. இப்ப போய் பழி வாங்குறேன் அது இதுன்னு சொல்லாதம்மா, இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஹலோ திவ்யா, நான் கார்த்திகோட அம்மா பேசுறேம்மா. ராஜா ராணி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ராஜா ராணி தொடர்கிறது. திவ்யா, நான் கார்த்திகோட அம்மா பேசுறேம்மா. சொல்லுங்க,
திவ்யா, நான் உன கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்கிறேம்மா. இந்த கல்யாணம் கார்த்திகோட வாழ்க்கையில நடந்த ஆக்சிடென்ட். அவனுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லம்மா. அவங்க அப்பா சொன்ன பேச்சை கேட்டுதான் அதுக்கு ஒத்துக்கிட்டான். நான் சொல்றத நம்பு திவ்யா. இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு கார்த்திகால நிம்மதியா வாழ முடியாதும்மா. லவ் பண்ணாத ஒருத்தி கூட வாழ்நாள் பூரா அவனால எப்படி குடும்பம் நடத்த முடியும்? நீயே சொல்லு, அப்படி பண்ண முடியாது தானம்மா? கார்த்திக் உன்னதான் லவ் பண்றான் திவ்யா, அது எனக்கு நல்லா தெரியும். அவன் ரெண்டு கண்ணுலையும் நான் அந்த காதலை பார்த்திருக்கேன். செம்பா கார்த்திக்கு லாய்க்கே இல்லாதவ. நீ ஒருத்தி மட்டும்தான் கார்த்திக்கு சரியான ஜோடி. நீ நாளைக்கே பரப்பிட்டீங்க வாமா.